நடந்த பகீர் சம்பவம். சகுனம் சரியில்லையே என பதட்டத்தில் முதல்வர் குடும்பம். சமீபத்தில் சென்னையில் நடந்த ஒரு சம்பவத்தால் ஏதேனும் அவசகுணமாக இருக்குமோ என முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் குடும்பம் தற்போது யோசித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கருணாநிதி நூற்றாண்டு விழாவையொட்டி தாம்பரம் டிடிகே நகரில் கபடி போட்டிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. பார்வையாளர்கள் வரிசையை ஒட்டி முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு 30 அடி உயர கட் அவுட் வைக்கப்பட்டிருந்தது. அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வருவதற்குள் பலத்த காற்றுடன் லேசான மழை பெய்ததால் அப்போது கட் அவுட் திடீரென சாய்ந்து விழுந்தது. 30 அடி கட் அவுட் இளைஞர்கள் குழந்தைகள் என நிறைய பேர் இருந்த பொதுவெளியில் மலமளவென சரிந்தது. இப்படி பிரம்மாண்ட கட் அவுட் சரிய துவங்கியதால் அங்கிருந்தவர்கள் அடித்து பிடித்து கொண்டு ஓட்டம் பிடித்தனர். நல்ல வேளையாக அந்த கட் அவுட் சரிந்து அங்கு இருந்தவர்கள் யார் மீதும் விழவில்லை. காரணம், அங்கு நிகழ்ச்சிக்காக வைக்கப்பட்டிருந்த அலங்கார விளக்குகள் தாங்குவதற்காக அமைக்கப்பட்டிருந்த இரும்பு தூணில் அந்த கட் அவுட் சரிந்து அப்படியே தாங்கியபடியே நின்றது. மேலும் அங்குள்ளவர்கள் உதயநிதி ஸ்டாலின் வருவதற்குள் எப்படியாவது அதை அகற்றிவிட வேண்டும் என அந்த கட் அவுட்டை பிரிக்க துவங்கினர். ஆனால் விழா ஏற்பாட்டாளர்கள் இல்லை இல்லை, அமைச்சர் வருகிறார் என கூறி அந்த கட் அவுட்டை உடனடியாக பிரிக்க விடவில்லை. கட்சி நிகழ்ச்சிகளில் பேனர் கட் அவுட் வைக்கக்கூடாது என திமுக தலைமை எச்சரித்திருந்தும் திமுகவினர் அதை கண்டுகொள்வதே இல்லை. இந்த நிலையில் அந்த நிகழ்ச்சியில் பேனர் விழுந்தது எதேச்சையானதா அல்லது ஏதேனும் அபசகுணமாக இருக்குமோ என முதல்வர் ஸ்டாலினின் குடும்பம் யோசிக்க துவங்கியுள்ளது. மேலும் தொடர் ரெய்டு, ஆளுநரை எதிர்த்து அரசியல் செய்வது என இப்படியெல்லாம் இருக்கும் பட்சத்தில் முதல்வர் ஸ்டாலினின் பேனர் விழுந்தது எதை குறிக்கிறது என முதல்வரின் குடும்பத்தினர் தற்போது யோசித்து வருவதாக தெரிகிறது. ஏற்கனவே திமுக ஆட்சியில் தற்போது இதுவரை வரலாற்றில் இல்லாத அளவிற்கு இடர்பாடுகள் ஏற்பட்டு வருவதால் இந்த யோசனைக்கு முதல்வர் ஸ்டாலினின் குடும்பம் வந்திருப்பதாக தெரிகிறது. ஏற்கனவே முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் 70வது பிறந்த நாளுக்கு 70 ஜோடிகளுக்கு திருமணம் செய்து வைத்தார் அவரது மனைவி துர்கா ஸ்டாலின். இது மட்டுமல்லாமல் முதல்வர் ஸ்டாலினின் பிறந்த நாளுக்கு திருக்கடையூர் சென்று சிறப்பு அபிஷேகமும் நடத்தினார். மேலும் முதல்வரின் மனைவி அவரது சொந்த ஊரில் அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு ஒரு கோவில் ஒன்றை கட்டி கும்பாபிஷேகம் நடத்தினார். அது மட்டுமில்லாமல் முதல்வரின் மருமகன் சபரீசன் திருச்செந்தூர் சென்று யாகம் நடத்தினார். இது மட்டுமல்லாமல் நடக்கும் சின்ன சின்ன நிகழ்வுகள் அனைத்திற்கும் கோவில்களுக்கு செல்வது, அந்த நிகழ்ச்சியின் காரணம் என்ன என சகுனம் பார்ப்பது, அதற்கு பரிகாரங்கள் செய்வது, பரிகாரம் முன்னேற்பாடு செய்வது, நடந்து முடிந்த பின் அதற்கு வேண்டுதலை நிறைவேற்றுவது என முதல்வர் ஸ்டாலினின் குடும்பம் தற்போது மிகவும் ஆன்மீக ஈடுபாட்டில் இருந்து வருகின்றனர். வெளியில் கடவுள் மறுப்பாளர்கள் போல் காட்டிக்கொண்டாலும் இது போன்ற நம்பிக்கைகளில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குடும்பம் அதிகமாக ஈடுபட்டு வருவதும் தற்போது இந்த நிகழ்ச்சிக்கு பின் ஏதேனும் சகுனம் சரியில்லாமல் இருக்குமோ என ஜோதிடர்களை கலந்து ஆலோசித்து வருவதாகவும் தகவல்கள் கிடைத்துள்ளது.